Hello all, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வாழைப்பூ சிப்ஸ் எப்படி செய்யறேன்னு பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை first time பார்க்கறவங்களா இருந்தா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வாழைப்பூ சிப்ஸ் செய்யிறதுக்கு ஒரு சின்ன வாழைப்பூல பூ எல்லாத்தையும் எடுத்து நல்லா clean பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். First வாழைப்பூ சிப்ஸ் செய்யிறதுக்கு ரைஸ் ஃப்ளோர் வந்து 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அரிசி மாவு சேர்க்கும்போது வாழைப்பூ சிப்ஸ் வந்து நல்லா crispy-ஆ வரும். கடலை மாவு 1 டேபிள்ஸ்பூன். கடலை மாவு நல்லா பைண்ட் பண்ணிக்கும். அதேபோல கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதுவுமே நல்லா பைண்ட் பண்ணிக்கும், நமக்கு பிரிஞ்சு வராம இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உப்பு 1/4 டேபிள்ஸ்பூன். காஷ்மீரி மிளகாய் தூள் 1 டேபிள்ஸ்பூன். உங்களுக்கு இன்னும் காரம் வேணும் அப்படினா இன்ன கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1/2 டேபிள்ஸ்பூன். லெமன் வந்து பாதி எடுத்துக்கேன். அதலயே பாதியான ஜூஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. लेमन சேக்கும்போது இது கொஞ்சம் இந்த புளிப்பெல்லாம் ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும். எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் தண்ணி mix பண்ணாம ஈவனா mix பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி வந்து கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. அதிகமா சேர்த்தீங்க அப்படினா தண்ணி மாதிரி மாவு ஆயிருச்சுனா நல்லா இருக்காது. இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சில இருக்க மாதிரி மாவு ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இதுல நீங்க வாழைப்பூ எடுத்து வச்சிருக்கிறத சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஈவனா எல்லாத்தையும் mix பண்ணி விட்டுருங்க. இத ரெஃப்ரிஜரேட் பண்ணுங்க. ஒரு 15 to 20 minutes ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி எடுத்துருங்க. 15 minutes later இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்தாச்சு, நல்லா பைண்ட் ஆயிருச்சு. எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணிட்டு ஒரு ஒரு வாழைப்பூவா எடுத்து உள்ள போடுங்க. ஒண்ணா போட்டீங்க அப்படினா எல்லாமே ஒட்டிக்கும். இந்த மாதிரி தனித்தனியா போடும்போது நல்லா இருக்கும். பபல்ஸ் எல்லாம் இறங்கிருச்சு. இப்போ வாழைப்பூ வந்து நல்லா நமக்கு கிறிஸ்பியா ஃப்ரை ஆயிருச்சு. இப்போ எடுத்து சர்வ் பண்ணலாம். சோ எடுக்கும்போது கலர் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். நீங்க கரெகட்டான ஸ்டேஜ்ல எடுத்துருங்க. வெளிய எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும். நமக்கு இங்க பாருங்க எவ்வளவு நல்லா ரெட்டிஷா கலர் சேஞ்ச் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. வாழைப்பூ குடிக்காதவங்க கூட இந்த மாதிரி சில்லியா செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும். ரொம்ப ஹெல்த்துக்கு வாழைப்பூ ரொம்ப ரொம்ப நல்லது. சோ கண்டிப்பா இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ மீண்டும் ஒரு சுவையான ரெசிபியோட மீட் பண்றேன். அன்டில் தென் see you, bye bye.